பசுவுக்கு கிடைத்த நீதி அப்படிங்கிற நாடகத்தை பத்தி தான் இப்ப பாக்குறோம். இப்ப நம்ம பாக்குறோம் பசுவுக்கு கிடைத்த நீதி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நாடக வடிவத்தில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இதில் வரக்கூடிய அரசருடைய பேர் என்னென்னா மனுநிதி சோழன். இவர் யார் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இவர் வந்து கதை சுருக்கமாக நம்ம கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சோழ மன்னர்களில் வந்து ஒருவர் தான் மனுநிதி சோழன். மனுநிதி அப்படின்னு சொன்னாங்க, அதாவது வந்து தன்னுடைய ஆட்சியில் வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் மக்களுக்கு வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவருடைய முக்கிய காரணமாக இருக்குது. அந்த சமயம் வந்து இவர் என்னென்னா, ஒரு வாயில்லாத பசுவுக்கு ஏற்பட்ட ஒரு பேரிழப்புக்கு அதை காரணமானது யாருன்னு பார்த்தா அவருடைய அரசனுடைய மகன் தான். ஆனால் அப்போ வந்து அரசர் என்ன செய்கிறாரு, தான் மகனை காப்பாற்றணும்னு நினைப்பாரா, இல்லை வந்து தன்னுடைய கஞ்சையிலேருந்து வாடக்கூடிய அந்த பசுக்கான உரிய நீதி வழங்குவாரா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இதை வந்து நாடகமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, மக்களுடைய வாழ்க்கை தரத்தை அறியறதுக்காக ஆராய்ச்சி மணிங்கிற ஒரு பெரிய மணியை வந்து அரண்மனைக்கு முன்னாடி கட்டியிருக்காரு. அதாவது வந்து மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து தங்களுடைய குறைகளை சொன்னால் அந்த மணியை ஓசை எழுப்புனாங்கன்னா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சமயம் வந்து பார்த்தோன்னா ஒரு பசு வருது. அந்த பசுவுடைய கஞ்சு வந்து ஒரு தேர்க்காலில் மாட்டி அடிபட்டு போயிடுது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வாயில்லாத பசுக்கு ஏற்பட்ட ஒரு பேரிழப்பு அப்படின்னு சொன்னால் அதோடைய கன்று வந்து என்னென்னா இறந்து போயிடுது. அதை தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இது இப்போ என்னன்னு பார்த்தோம்னா, எல்லோரும் வந்து கூடியிருக்காங்க அரசவையில், எல்லாத்துலேயுமே கேட்குறாரு மக்கள் வந்து எல்லோரும் நல்லா இருக்காங்களா, அவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த விதமான குறைகளுமே இல்லை அரசு, எல்லாருமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஆராய்ச்சி மணி வந்து அமைக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஆராய்ச்சி மணியை ஒளி இருக்கும்போது அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களுக்கான உடனே வந்து தீர்த்து கொள்ளணும், அதுக்காக ஆராய்ச்சி மணியை வந்து பயன்படுத்திக்கலாம் குடிமக்கள் அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்க. இப்போ சோழ நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தாலே என்னென்னா, பேர் போனது பார்த்தோம்னா சோறுடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சோழ நாடு சோறுடைத்தது நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லி நம்ம எதை சொல்லுவோம்னா, தஞ்சையை தான் நம்ம சொல்லுவோம். நெற்களஞ்சியம் அப்படிங்கிறது தஞ்சை. அதே மாதிரி சோழர்களுடைய ஆட்சியும் வந்து பார்த்தோம்னா தஞ்சையை தான் குறிக்கும். அவங்க வந்து எப்போதுமே வந்து என்னென்னா, உணவு அரிசி விளையக்கூடியதாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி. இன்னும் சொல்ல போனோம்னா, தஞ்சை அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே நினைவுக்கு வர்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தஞ்சை பெரிய கோவில். இது வந்து யார் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சோழ வம்சாலியில் வந்தவர்கள் தான் கட்டினாங்க. ராஜராஜ சோழர் கட்டினது தான் என்னதுன்னா தஞ்சை பெரிய கோவில். அப்போ தஞ்சை பெரிய கோயில் அந்த எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தோம்னா, சோழர்களுடைய ஆட்சியில் தான் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போதுமே வந்து பசுமையை நிறைந்ததும் மக்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு கண்ட்ரியில் இந்த பசு வந்து என்ன அப்படின்னா பெல் மணி வந்து எழுப்புது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம பாடத்தில் வந்து கொடுத்துருக்காங்க, இவ்வளோ நாள் வந்து மக்கள் எந்த விதமான இதுக்காகவும் வந்து ஆராய்ச்சி மணியை வந்து அடிக்கலை, ஆனால் ஒரு பசு மட்டும் வந்து அடிக்குது. இந்த ஓசியை வந்து அரசவையில் எல்லாம் கூடியிருக்க சமயத்தில் அரசரும் எல்லோருமே கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஆராய்ச்சி மணியுடைய ஒளியை வந்து கேட்குறாங்க. பசு வந்து அவ்வளோ வேகமாக வந்து என்ன பண்ணுதுன்னா இழுத்து அடிக்குது தன்னுடைய கன்றுக்கான ஏற்பட்ட இதை பண்ணி நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அரசவையில் வந்து அரசர் கேட்குறாரு, இத்தனை நாளும் எந்த விதமான சத்தமும் இல்லாமல் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு சொன்னீங்களே, இப்போ வந்து மணி ஓசை கேட்குது, யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் என்ன சொல்கிறாரு, நான் போய் பார்த்துட்டு வர அரசே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, எழுந்திரிச்சு போய் பார்க்குறதுக்காக போகிறாரு. போனால் தான் தெரியுது அங்கே ஒரு பசுமாடு வந்து கன்று ஆராய்ச்சி மணியை அடிச்சிட்ருக்கு. அப்போ என்னன்னு சொல்லி விசாரிச்சுட்டு வந்து சொல்லிட்டாங்க, அதாவது வந்து என்னென்னா அரசர்கிட்ட வந்து சொல்கிறாங்கன்னா, ஒரு கன்று வந்து துள்ளி கொதித்து விளையாண்டுட்டு இருக்கும்போது தேர்காலில் வந்து மாட்டி அடிபட்டு இறந்து போயிடுச்சு, அந்த தேர் வந்து ஓட்டிகிட்டு போனது உங்களுடைய மகன் தான் அப்படின்னு சொல்லுறாப்ல. இதை கேட்டோடனே வந்து அரசருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன்னா நாட்டு மக்கள் வந்து மக்கள் முதல் கொண்டு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது தேர்காலில் மாட்டி ஒரு வாயில்லாத பசினுடைய கன்று வந்து இறந்துருச்சேன், அதுக்கு வந்து நம்மளே காரணமாயிட்டோம், அது வந்து தன்னுடைய பிள்ளையை இழந்து கண்ணீரோடு நிற்கிது அப்படிங்கும்போது அந்த அரசருக்கு வந்து மிகவும் மனம் கஷ்டப்படுறாரு. அந்த பசுவை பார்க்கும்போது என்னென்னா கண்ணீரோடு நிற்கிது, ஏன்னா தன்னுடைய குழந்தையை வந்து கன்று வந்து இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி
யார்கிட்ட போய் முறையிடுதுன்னா மனுநீதி சோழன்கிட்ட போய் முறையிடுது. அவர் அதற்கான நீதி கொடுப்பாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. தேரை ஓட்டிட்டு போனது யாருன்னு பார்த்தா அரசருடைய மகன் தான் ஓட்டிட்டு போனார். அதில் வந்து யார் இப்போ மாட்டிக்கிட்டான்னா தேர்க்கால், அதாவது சக்கரத்தில் வந்து யார் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கன்று வந்து வந்துட்டு இருக்கும் போது தெரியாமல் மாட்டி இறந்து போயிடுது. அந்த இறந்த உடலை பார்த்தோன்னே பசு வந்து அழுகுது. இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அரசர்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அரசரும் மிகவும் வந்து போயிருக்காரு. அப்போ வந்து அது வந்து என்ன பண்ணுது, அதோடைய கஷ்டத்தை வந்து நம்மள்கிட்ட வந்து கேட்குது, அதுக்கான நீதியை வந்து நம்மள்கிட்ட கேட்க தான் அது வந்து இந்த மணியை வந்து அடிக்குது, அதுக்கான சரியான தீர்ப்பை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வந்து முடிவு பண்ணுறாங்க. எல்லோரும் எவ்வளவு எடுத்து சொல்கிறாங்க அரசர்கிட்ட, ஆனால் அரசர் வந்து என்ன பண்ணலைன்னா கேட்கல. அந்த வாயில்லாத ஜீவன் வந்து ஜீவன் வந்து கண்ணீர் விட்டு நிற்கிற மாதிரி நிலைமை வந்து வேறு யாருக்கும் வரக்கூடாது, அது யாராக இருந்தாலும் அதற்கான தண்டனையை நம்ம கொடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா அது வந்து சின்ன பசு தானே, அதனால ஒன்றும் இல்லை அரசே, நீங்கள் வந்து இதுக்காக இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து ஏற்க மறந்துட்டார். ஏன் அப்படின்னு சொன்னால் கண்ணீரை பசுமாட்டுடைய கண்ணீரை பார்த்து அவர் மனசும் ரொம்ப கஷ்டப்படுது. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க எல்லோரும் எவ்வளோ சொல்கிறாங்க உங்கள் மகனை வந்து கொள்றதை நிறுத்துங்க, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய மகனை வந்து அதே மாதிரி தேர்க்கால் இட்டு கொள்ளுங்க, கன்றையிலேருந்து பசி எப்படி வாடுதோ அதே மாதிரி என்னுடைய மகனையும் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் கேட்கல. கடைசியில் என்னன்னு பார்த்தா தன்னுடைய மகனையும் இழுத்துட்டு வர சொல்லி தேர்க்காலில் இட்டு ஏற்றி அதே கன்று எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மனுநீதி சோழனுடைய அரசருடைய மகனும் இறந்ததாக வந்து இந்த கதை நிற்கிறத. தவறு இழைத்தவன் தன்னது மகனாக இருந்தாலும் குற்றம் குற்றம்தான், அதுலேருந்து என்ற எண்ணத்தோடு அவர் என்ன பண்ணுறாருன்னா சரியான தண்டனை தீர்ப்பை வழங்கியிருக்காரு. இதனால் வந்து அவருடைய வரலாற்றுலேயும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இடம் விழுந்திருக்கு. இதுதான் இந்த நாடகமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க மன்னர்களே. நன்றி. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.